நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தினம்தோறும் கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பகுதியை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்புகளானது நடத்தப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து வார இறுதியில் மாதிரி தேர்வும் வழங்கப்படுகிறது இந்த பயிற்சி வகுப்பு இதுவரை முப்பத்தி ஒரு பயிற்சி வகுப்புகளை நம்ம கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டாப்பிக்கை நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம் தற்பொழுது நம்ம முப்பத்தி இரண்டாவது பயிற்சி வகுப்பில் இணைகிறோம் இந்த பயிற்சி வகுப்பை நண்பர்கள் ஒவ்வொருவருமே முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் இந்த பயிற்சி வகுப்பில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய வெற்றியை நோக்கி தான் இருக்கும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற தகவலை தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் எமது குழுவினோடு நாட்ட சோதனைகள் நாட்ட சோதனைகளை பார்க்கும் பொழுது முதல்ல சொல் இதற்கு ஐம்பது வாக்கியங்கள் பயன்படுத்தப்படுது முப்பது நிமிடங்கள் எடுத்துக்கிற என் ஆற்றல் நாற்பது கணக்குகள் முப்பது நிமிடம் கருத்தியல் ஆய்வு ஐம்பது கணக்குகள் இருபத்தி ஐந்து நிமிடம் இட தொடர்புகள் நாற்பது முப்பரிமாண படங்கள் முப்பது நிமிடம் பொறியியல் ஆராய்ந்தறிதல் அறுபத்தி எட்டு படங்கள் முப்பது நிமிடம் எழுத்தர் தொழிலுக்கான வேகமும் துல்லியமும் நாற்பது வகையான எழுத்துக்கள் பத்து நிமிடம் மொழியை கையாளுதல் சரியான எழுத்துக்களை பயன்படுத்துதல் மொழியை கையாளுதல் வாக்கிய சொற்கங் சொற்களை பயன்படுத்துதல் ஸோ இது ரெண்டிற்கும் நூறு வார்த்தைகள் இருபத்தைந்து நிமிடம் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஆர்வம் ஆர்வம்னு எடுத்துக்கிற பொழுது ஆர்வத்தின் வகைகள் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுது ஒன்று வெளிப்படுத்திய ஆர்வம் செயல்படுத்திய ஆர்வம் சோதிக்கப்பட்ட ஆர்வம் பட்டியலிடப்பட்ட ஆர்வம் என ஆர்வமானது நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஆர்வத்தினை வகைப்படுத்தியவர் யார் டொனால்ட் இ சூப்பர் ஆர்வத்தை அளவிடுதல் கூடார் என்பவரது விருப்ப வரிசை வந்து இந்த ஆர்வத்தை அளவிடுதலில் முதல் வகையாக காணப்படுது இந்த ஆர்வத்தை அளவிடுதலின் கூடார் என்பவரது விருப்ப வரிசையான வேறு பெயர் கூடர் தொழில் முன்னுரிமை பதிவேடு ஒன்பது முதல் பதினாறு வயது வரையிலான நபருக்கு இச்சோதனை அளிக்கலாம் இது ஒரு தொகுதி சோதனையாகும் இம்முறை மூன்றாக வகுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி எட்டு உருப்படிகள் பயன்படுத்தப்பட்டு இச்சோதனையானது வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இவரின் தொழில் முன்னுரிமைக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இது உருவாக்கப்பட்டது முன்னூறு வகையான தொழில்களை கொண்டுள்ளது இந்த பட்டியலில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வயது வந்தவர்கள் பயன்படுத்திக்கலாம் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட பட்டியல் தான் இந்த பட்டியல் ஆண்களுக்கு எழுபத்தி ஏழு தொழில் மதிப்பெண்களும் மற்றும் இருபத்தி ஒன்பது கல்லூரி மதிப்பெண்களும் இதில் உள்ளது பெண்களுக்கு ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்கள் உள்ளன ஸ்ட்ராங் என்பவரது தொழில் கவர்ச்சி பட்டியல் ரெண்டாவது பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டு ஐம்பத்தி ஒன்னில் திருத்தி அமைக்கப்பட்டது பதினேழு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான இப்பட்டியலில் நானூறு படிகள் உள்ளன பெரும்பான்மையான வகைகளில் எஸ்ஐடி சாரி எல்ஐடி பயன்படுத்தப்படுது ஸோ எல்ஐடினா என்ன லைக்ஸ் விருப்பம் ஐ என்பது இன்டெஃபரன்ஸ் விருப்பு வெறுப்பு இல்லாத டி என்பது டிஸ்லைக் வெறுப்பு இதை உள்ளடக்கியதாக காணப்படுது ஸ்ட்ராங் தொழில் ஆர்வ பட்டியலை கடுமையாக விமர்சனங்கள் இருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆண்களுக்கு உருவாக்கப்பட்ட படிவம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பெண்களுக்கு உருவாக்கப்பட்ட படிவம் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ந்து புதிய ஆர்வ பட்டியலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் உருவாக்கப்பட்டது அடுத்து மூர் தொழில் ஆர்வ கருவி மூன்றாவது மூர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அட்டவணையை தயார் செய்தார் பதினான்கு வினாக்கள் இருக்குது பின்பு இருபது வினாக்களாக இது தரம் உயர்த்தப்பட்டது சைனிக் பள்ளிகள் இது வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் பார்க்கணும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் சைனிக் பள்ளி கழகத்தால் நிர்வாக நிறுவப்பட்டுள்ளது இந்த சைனிக் பள்ளிகள் தேசிய பாதுகாப்பு அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வி கே கிருஷ்ணன் மேனன் அவர்களால் தொடங்கப்பட்டது இது புனேவில் உள்ள கடக்ஷனலாவாலாவில் உள்ள தேசிய பாதுகாப்பு படை மற்றும் இந்திய பாதுகாப்பு படை மாணவர்களுக்கு தயார் செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது தான் இந்த சைனிக் பள்ளி ஸோ இதில் டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்டிஏ நேஷ்னல் இன்டர் டிஃபென்ஸ் அகாடமின்னா ஐஎன்ஏ என்பது இந்தியன் நேவல் அகாடமி ஸோ இது ரெண்டுக்கான அப்ரிவேஷனை பார்த்துக்கோங்க இந்தியா முழுவதும் இருபத்தி ஏழு சைனிக் பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் மாநில அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இப்பள்ளியானது செயல்படுகிறது முதல் சைனிக் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோவில் அமைக்கப்பட்டது இந்த சைனிக் பள்ளியின் நோக்கமானது நாட்டின் பாதுகாப்பு படையில் உள்ள தலைமை அதிகாரிகளான மாணவர்களை தயார் செய்தல் நாட்டின் பாதுகாப்பு படைக்கு தலைமை அதிகாரிகளாக மாணவர்களை தயார் செய்வது தான் இந்த சைனிக் பள்ளியினுடைய நோக்கமாக இருக்கு இதன் ஒரு பகுதி தான் என்சிசி தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளியின் தொடக்கம் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு மெட்ராஸ் சைனிக் பள்ளிகள் இருந்தன எப்போ வரைக்கும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இந்திய பாதுகாப்பு அகாடமி என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி சாரி நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி தேசிய பாதுகாப்பு அகாடமி என்பது இந்திய ஆயுதப்படங்களின் கூட்டு சேவைகளாகும் இதில் ராணுவப்படை கப்பற்படை விமானப்படை ஆகிய மூன்றும் உள்ளது இது மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகில் உள்ள கடக்ஸ்வாலாவில் உள்ளது உலகில் முதல் மூன்று சேவைகளை உள்ளடக்கிய அகாடமி தான் இந்த அகாடமி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று டெக்ராடூனில் ஆயுதப்படை அகாடமி தற்போது இந்திய ராணுவ அகாடமியாக மாற்றப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு இருந்த டக்ராடுனின் ஆயுதப்படை அகாடமியானது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட இந்த அகாடமி தற்பொழுது இந்திய ராணுவ அகாடமியாக நிறுவப்பட்டுள்ளது முப்படைகளுக்கும் பயிற்சியை வழங்குவதற்கு டபிள்யூ நிறுவப்பட்டுள்ளது என்டிஏ அமைப்பதற்கு ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த அகாடமிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது தேசிய பாதுகாப்பு அகாடமி என்டிஏ ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நியமிக்கப்பட்டது பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் என்டிஏ திறக்கப்பட்டது ஜேஎஸ்டபிள்யூ திட்டம் ஐஎம்ஏ என்டிஏக்கு மாற்றம் செய்யப்பட்டது ஸோ இதெல்லாம் முக்கியமான கருத்து ஆண்டுகளை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்து தனி பல்கலைக்கழகமாக செயல்பட தொடங்கியது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அடுத்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு சட்டம் இயற்றி இப்பல்கலைக்கழகத்தை சென்னையில் நிறுவியது இப்பல்கலைக்கழகம் தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்ட கல்லூரிகளையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிறது இப்பல்கலைக்கழகமானது இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்று ஜனாதிபதியாக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்களால் துவக்கப்பட்டது பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு சட்ட பள்ளியும் தொடங்கப்பட்டது அடுத்து பெரியார் பல்கலைக்கழகம் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு சட்டம் இயற்றி இப்பல்கலைக்கழகத்தை நிறுவியது பல்கலைக்கழகம் மானிய குழு இப்பல்கலைக்கழகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு தகுதி பி ரெண்டாயிரத்தி அஞ்சு பனிரெண்டு பி தகுதியை வழங்கியது பின்பு ரெண்டாயிரத்தி பதினைந்து மே மாதத்தில் மறு ஆய்வு செய்து இதற்கு ஏ அங்கீகாரமானது வழங்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்து ஜிகேயில் புவியலில் இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம் மண்ணின் வகைகள் புவியின் மேற்பரப்பில் மிகச்சிறிய பாறை துகள்களால் ஆன படலம் மண் என்று அழைக்கப்படுது இந்த மண்ணானது ஐந்து வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மணல் வண்டல் மண் செம்மண் கரிசல் மண் துருகல் மண் இந்த துருகல் மண்ணினுடைய இன்னொரு பேர் தான் மலை மண் ஸோ இந்த மணல்ங்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அதே டெஃபினேஷனை பொழுது மணல்களுக்குள் இருக்கும் இடைவெளி குறைவாக தான் இந்த மணல் இந்த மணல் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதிகளானது கடற்கரை பகுதிகளிலும் பாலைவனங்களிலும் இந்த மணல் காணப்படுது முக்கிய பயிர்கள் தென்னை சவுக்கு முந்திரி அடுத்து வண்டல் மண் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது வண்டல் மண் இந்த வண்டல் மண்ணினுடைய பழைய வண்டல் மண்ணின் பெயரானது பாங்கர் எனவும் புதிய வண்டல் மண்ணின் பெயரானது காதர் எனவும் அழைக்கப்படுது இது காணப்படக்கூடிய இடம் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆறு சம்மவெளிகளிலும் காணப்படுது முக்கிய பயிர் வகைகளானது நெல் கரும்பு வாழை ஆகியவை இங்கு பயிரிடப்படுது செம்மண் இவ்வகையான மண்ணில் காணப்படக்கூடிய சத்து இரும்பு சத்து இரும்பு சத்து காணப்படுவதால் இந்த செம்மண்ணானது சிவப்பு நிறத்தில் காணப்படுது இது காணப்படக்கூடிய இடங்கள் கர்நாடகா ஒடிசா ஆந்திரா தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் காணப்படுது இவற்றினுடைய முக்கிய பயிர்கள் அவரை துவரை பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் ஆகியவை செம்மண்ணில் அதிகமாக பயிரிடப்படுகிறது கரிசல் மண் கரிசல் சத்துக்கள் அந்த கரிசல் மண்ணில் காணப்படக்கூடிய சத்துக்கள் சுண்ணாம்பு சத்து இரும்பு பொட்டாசியம் ஆகியவை கரிசல் மண்ணில் காணப்படுகிறது குறைந்த அளவு காணப்படக்கூடிய சத்தானது பாஸ்பரஸ் நைட்ரஜன் கரிசல் மண்ணின் வேறு பெயர் என்னென்னா ரீகர் மண் என்று அழைக்கப்படுது இது காணப்படக்கூடிய பகுதிகள் மகாராஷ்டிரா ஆந்திரா குஜராத் மத்திய பிரதேசம் இந்த கரிசல் மண்ணில் விளையக்கூடிய பொருட்கள் வயிர் பயிர்கள் எதுனா பருத்தி புகையிலை மிளகாய் எண்ணெய் வித்துக்கள் இது ஃபுல்லாமே கரிசல் மண்ணில் அதிகமாக விளையக்கூடியது மலை மண் சாலை அமைப்பதற்கு பயன்படக்கூடிய மண் மலை மண் என்று அழைக்கப்படுகிறது இந்த மலைமண் காணப்படக்கூடிய இடம் மலை பிரதேசங்கள் கேரளா கர்நாடகா அசாம் பகுதியில் காணப்படுது இந்த மலை மண்ணில் விளையக்கூடிய பயிர் காஃபி தேயிலை ரப்பர் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது தேர்தல் தொடர்பான புகார்களை அளிப்பதற்கு சி விஜில் செயலியில் தமிழில் புகார் பதிவு செய்யும் வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் பிரதாப் சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஸோ இந்த சி விஜில் செயலிங்கிறது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி ஸோ அந்த செயலியில் தமிழில் புகார் அளிப்பதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க சித்திக் குழுவின் பரிந்துரையின்படி பல்வேறு துறை அரசு அதிகாரிகளுக்கு ஒரே பதவியில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித பதவி உயரும் இல்லாமல் பணியாற்றுவதற்கு ஒரு சிறப்பு ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் தமிழ் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அனைத்திந்திய அறிவியல் தமிழ் கழக தலைவர் அறிவியல் அறிஞர் அறிவியல் தமிழ் அறிஞர் டாக்டர் ராமசுந்தரம் அவர்கள் காலமானார் அதிவேக ரீசார்ஜ் தொழில்நுட்பங்கள் நிபுணத்துவம் கொண்ட இஸ்ரேவை சேர்ந்த ஸ்டோர்டாட் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் முதல் தலைமுறைகளுக்கான லித்தியம் அயன் பேட்டரியை உருவாக்கியுள்ளது இந்த பேட்டரி முழுவதும் சார்ஜ் ஆகுவதற்கு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் மத்திய பிரதேச மாநிலத்தில் மத சுதந்திரம் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின்படி கட்டாயப்படுத்தினாலோ ஏமாற்றினாலோ மாற்றம் செய்ய முயன்றாலோ மூன்று ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் வரை அபதாரமும் விதிக்கப்படும் உத்தராகண்ட் முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்திய வங்கதேச எல்லையில் பாயும் பெனி நதி மீது கட்டப்பட்டுள்ள நட்பு பாலம் ஸோ அந்த பாலத்தினுடைய பெயர் மைத்ரி சேது இதனை பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது மேட்டியோ பெரில் கோன் ரேங்கிங் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் புனியா ஆடவர்களுக்கான அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் பதக்கம் வென்றுள்ளார் ஐசிசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை இந்திய அணியின் ரவிச்சந்திர அஸ்வின் வென்றுள்ளார் ஸோ இன்று கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பகுதிகளையுமே முழுமையாக பயிற்சி எடுத்துருங்க அன்றன்று கொடுக்கப்படக்கூடிய பயிற்சியை பயிற்சி எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சுமைகளும் சேராது வெற்றியானது உங்களை தேடி வரும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது நன்றி